ஹாய் எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை சேனல் ஹரிதா லைஃப் ஸ்டைல் விலாக்ஸ். இன்றைக்கு சேனலில் நம்ம வந்து கார்லிக் பட்டர் நான் எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ கார்லிக் பட்டர் நான் வீட்டில் எப்படி சிம்பிளாக பண்ணலாம் அப்படின்றத இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கலாம். முதல்ல இது பண்ணுறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட், ஒரு மிக்சிங் பவுலில் நான் வந்து ஒரு 200 கிராம் அளவுக்கு மைதா மாவு வந்து நான் மெஷர் பண்ணி ஜலிச்சு எடுத்துக்கிறேன். ஸோ மைதா மாவு தான் இதுக்கு யூஸ் பண்ணுறேன். சப்பாத்தியில் பண்ணிங்கன்னா கூட உங்களுக்கு வரும், பட் ஆனால் வந்து பர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சியாக வராது. அதனால நான் வந்து மைதாமாவே எடுத்திருக்கேன். ஸோ இதுக்கு வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு நான் ஃபஸ்ட் எடுத்திருக்கேன். ஸோ மைதா மாவில் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த பன் மாதிரி டெக்ஸ்டரில் சாஃப்டாக வரும். அதனால் மைதா மாவில் பண்ணுறேன். பட் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் கோதுமை மாவில் கூட ட்ரை பண்ணிக்கோங்க, ஒன்றும் பெருசாக டிஃப்ரென்ஸ் இருக்காது. சாஃப்ட் டெக்ஸ்சர் வந்து உங்களுக்கு வரணும் அப்படின்னா மைதா மாவு தான். அடுத்தது வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா, ஒரு குட்டி ஸ்பூன் சிட்டி அளவுக்கு தான் நான் வந்து பேக்கிங் சோடா ஆட் பண்ணுறேன். அப்போ தான் உங்களுக்கு வந்து இந்த லைட்டாக ஒரு ஃப்ளஃபி மாதிரி வரும். அதனால் பேக்கிங் சோடா ஆட் பண்ணுறேன். அடுத்தது வந்து எண்ணெய், நார்மல் ரீஃபைண்ட் ஆயில், நீங்கள் நார்மலாக வீட்டில் யூஸ் பண்ணுற ரீஃபைண்ட் ஆயிலே வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு இதில் வந்து விட்டுக்கோங்க. சில பேர் வந்து நான் பண்ணுறதுக்கு முட்டை ஆட் பண்ணுறாங்க. உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் முட்டை ஆட் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா பேக்கிங் சோடா மட்டுமே போதுமான அளவாக இருக்கும். ஸோ வந்து முட்டை சேர்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் சேர்த்துக்கலாம் இந்த ஸ்டேஜில். அதனால் ஸ்கிப் பண்ணி விடலாம் அப்படின்னு நினச்சா கூட நீங்கள் விட்டுடலாம். முட்டையை வந்து ஒரு தடவை மிக்சியில் அடிச்சுட்டு ஆட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த மாதிரி ஒட்டாது. பேக்கிங் சோடா இல்லைனா பேக்கிங் பவுடரே போதுமான அளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து தண்ணி, நம்ம நார்மலாக சப்பாத்தி மாவுக்கு எவ்வளோ தண்ணி பிசைவோமோ அந்த அளவுக்கு தண்ணி வந்து நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தெளிச்சு தெளிச்சு பிசைஞ்சிக்கிட்டா வந்துடும். ஸோ நார்மலாக மைதா மாவில் பரோட்டா பண்ணுவோம்ல, அந்த கன்சிஸ்டன்சிக்கு நீங்கள் தொட்டு பார்த்தீங்க அப்படின்னா மாவை மிக்ஸ் பண்ணி உங்களுக்கு வந்து கை விரல் வந்து உள்ளே போகிற அளவுக்கு கன்சிஸ்டன்சியில் இருந்தால் போதும். அதனால் அதளவுக்கு நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நான் இதை வந்து ஒரு 10 மினிட்ஸ் அந்த மாதிரி நீட் பண்ணேன். அதுக்கப்புறம் எனக்கு வந்து இந்த கன்சிஸ்டன்சியில் கிடச்சிது. இதில் வந்து எனக்கு நான் பண்ணுறதுக்கு தேவையான கன்சிஸ்டன்சி தான். அதனால் நான் இந்த ஸ்டேஜில் வந்து ஸ்டாப் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த அளவுக்கு நீங்கள் நீட் பண்ணிங்கன்னா, நல்லா பிசைஞ்சிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு வந்து சாஃப்டாக வரும். கண்டிப்பாக நார்மலாக சப்பாத்தி மாவுக்கு பிசைகிற மாதிரி பிசையாமல் இன்னொரு 2 மினிட்ஸ் 5 மினிட்ஸ் எக்ஸ்ட்ரா நீங்கள் பிசைஞ்சிங்கன்னா தான் இந்த கன்சிஸ்டன்சி வரும். இப்போ பாருங்கள், நல்லா வந்து என் கை உள்ளே போகிற அளவுக்கு விரல் வந்திருக்கு. இது வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சி நான் பண்ணுறதுக்கு. இந்த ஸ்டேஜில் ஸ்டாப் பண்ணிவிட்டு மேலே வந்து நான் லைட்டாக வந்து ஒரு எண்ணெய் மாதிரி லைட்டாக ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கிறேன், ரொம்ப ட்ரை ஆகாமல் இருக்கிறதுக்காக. ஸ்ப்ரிங்கிள் பண்ணிட்டு ஒரு வெட் கிளாத் இருந்தது அப்படின்னா அந்த வெட் கிளாத் வச்சு நீங்கள் மூடி வச்சுக்கலாம். இப்போ நார்மலாக சப்பாத்தியை நம்ம எப்படி வந்து நீட் பண்ணுவோமோ அந்த மாதிரி நீட் பண்ணிக்கிட்டு, ஒன் சைடில் இதில் வந்து நான் கொஞ்சமாக சிசமி சீட், அதாவது எள்ளு இருக்கு இல்லையா கருப்பு எள்ளு, அதை ஆட் பண்ணிக்கிறேன். பூண்டை வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக கொத்தமல்லி, இது எல்லாத்துலேயுமே வந்து மேல் லேயரில் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக மைதா மாவை வச்சு இந்த மாதிரி ஃபுல்லாக நான் நீட் பண்ணி எடுத்துக்கிறேன். அப்போ வந்து மற்றது எல்லாமே வந்து உள்ளே சப்பாத்தி லேயரில் ஒட்டிக்கும். இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அடி லேயரில் வந்து லைட்டாக நான் வந்து எண்ணெயை வந்து தெளிச்சிக்கிட்டு நார்மல் தவாவை வந்து ஃபுல்லாக ஹீட் பண்ணி வச்சுக்கிறேன். அந்த தண்ணி தெளித்த அடி லேயரை வந்து அடியில் வச்சுக்கிறேன், மேல் லேயரை வந்து மேலே வச்சுக்கிறேன். இந்த மாதிரி நான் இதை வந்து ஒரு 2 மினிட்ஸ் 3 மினிட்ஸ் வந்து ஒன் சைடில் வேக வைக்கிறேன். நான்லாம் மோஸ்ட்லி வந்து நெய்யில் நீங்கள் வந்து சர்வ் பண்ணிங்கன்னா தான் நல்லாயிருக்கும். அதனால் நெய் லைட்டாக நான் வந்து 2 சைடுமே வந்து ஸ்ப்ரிங்கிள் பண்ணிவிட்டு வேக வச்சுக்கிறேன். இந்த ஸ்டேஜில் நீங்கள் டைரெக்டாக இதை வந்து திருப்பி போட்டு கூட வந்து ஹீட் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைன்னா தவாலேருந்து தனியாக எடுத்து கேஸ் ஸ்டவ்வில் வந்து இதை ஹீட் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட் சைடு அப்போ உங்களுக்கு வந்து லைட்டாக ப்ரௌனிஷாக வரும், அடியில் நல்லா வேகும். இந்த மாதிரி பண்ணிங்க அப்படின்னா நான் வந்து உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு பன்னு மாதிரி ஒரு டேஸ்ட்டு கன்சிஸ்டன்சியில் இருக்கும். இந்த மாதிரி ஒரு சைடு வந்து உங்களுக்கு நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்ததுக்கப்புறம் இன்னொரு சைடையும் வந்து லைட்டாக திருப்பி விட்டுட்டு அதையுமே வந்து லைட்டாக நெய் வந்து மேலே கோட் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் வேக வட்டிங்க அப்படின்னா ஃப்ரண்ட் சைடில் வந்து எல்லா லேயருமே வந்து ப்ரௌனாக வராமல் அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சமாக ப்ரௌன் லேயராக வரும். ஸோ அந்த மாதிரி வர்றதுக்கு ஒரு 2 மினிட்ஸ் ஆகும். இல்லைனா நீங்கள் டைரெக்டாக கேஸ் ஸ்டவ்வில் கூட இதை வந்து வச்சு எடுத்துக்கலாம். ஸோ வந்து இந்த மாதிரி சூடாக ரெடி பண்ண இந்த பட்டர் நானே, கார்லிக் பட்டர் நானே ஏதாவது சைட் டிஷ் மாதிரி வச்சு சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒன்று பன்னீர் பட்டர் மசாலா, அப்படி இல்லைனா தால் தட்கா, பாலக் பன்னீர், இந்த மாதிரிலாம் ஏதாவது ஒரு சைட் டிஷ்ஷோடு வச்சு தொட்டு சாப்பிட்டிங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு எனக்கு வந்து மாவு கன்சிஸ்டன்சியில் ஒரு பன் மாதிரி இருக்குது. ஸோ இதை நான் வந்து தொட்டு சாப்பிட்றேன். இது வந்து சாப்பிட்றதுக்கு கிட்டத்தட்ட பாவ் பஜ்ஜி டேஸ்ட்டில் இருக்கும். சுட சுட சாப்பிட்டிங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும். ஸோ இந்த ரெசிபி நீங்கள் வந்து மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள்.
இந்த ரெண்டு ரெசிபியுமே வந்து உங்களுக்கு நான் பிடிச்ச மாதிரி இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ வந்து நான் மட்டும் இல்லை, இந்த மாதிரி எந்த சப்பாத்தி இல்லை வந்து நீங்கள் ரொட்டி அந்த மாதிரி எது பண்ணாலுமே வந்து இந்த தால் தத்காவாகட்டும் இல்லை வேறு ஏதாவது பன்னீர் பன்னீர் பூச்சி இல்லை பன்னீர் டிக்கா அந்த மாதிரி எது ஏதாவது சைட் டிஷ் வச்சு நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இந்த ரெசிபியுமே வந்து நீங்கள் மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி வந்தது அப்படின்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நார்மலாக வழக்கம் போல் வீடியோ பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணுங்கள். நிறைய பேர் வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க, அதனால சேனலில் சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணிவிட்டு இது ரிலேட்டடாக நிறைய குக்கிங் ரெசிபிஸ் இருக்குது, அதையும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நோட்டிஃபிகேஷன் பெல்ல வந்து ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி அடுத்தடுத்து வர வீடியோஸோட அப்டேட்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சது அப்படின்னா நீங்கள் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணி அவங்களே சப்ஸ்கிரைப் பண்ண வைங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.